ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீடியோ பார்க்க போது என் சேனலுக்கு போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் என்ன சேனலையும் வீடியோ அப்டேட் பண்ணி அப்படி நம்ம நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேண்டில் பாரில் சின்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஸோ ஹேண்டில் பாரில் என்னடா பிரச்சனை, ஒழுங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஏதோ ஒரு சைட் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ கை செம்ம வலி வலிக்குதுங்க. ஆக்சுவலி வண்டி எங்கே போனாலுமே வந்து இந்த ஹேண்டில் பார் வந்து வேறு வேலை வலிக்குது. நம்ம ரீசெண்டாக வேறு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு இருந்தோமா, ஸோ அந்த ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற மாதிரியும் ரைட் டைம் வந்து கொஞ்சம் மடக்கி இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அது வந்து அது அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல, நமக்கு தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. பட் நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பெயின் எனக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறேன், ரைட் ஹேண்ட் கொஞ்சம் மடக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ அது வந்து நடுவில் உள்ள அந்த ரைசர் ப்ராப்ளமாக இல்லைனா ஹேண்டில் பார் ப்ராப்ளமாக தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பார் வாங்கிட்டேன். ஹேண்டில் பார் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை ரைசர் ப்ராப்ளம் தான் ரைசரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கேன். பிகாஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஃபீல் ஆகுதுங்க. பட் ரைசர் பார்த்தீங்கன்னா லைட்டாக டில்ட்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரைட் டு லெஃப்ட்டு. அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதும் ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. அண்டு முதல்ல ஒரு மெக்கானிக் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் வேலை பார்த்த மெக்கானிக் வந்து கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ இந்த டீ ஸ்டம்பே திரும்பி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீ ஸ்டம்ப் தான் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேங்க. சரி ஓகே, நமக்கு வந்து ஓகே ஃபஸ்ட் டைம் அவங்க ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க, ஸோ செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் சொல்லி செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் பெண்ட் இருக்கு, ஹேண்டில் பார் வாங்கின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார் தான் வாங்கியிருக்கோம். இது என்ன ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்ட்ரட் புரியுதுங்க. ஸோ ஹண்ட்ரட் புரிய ஹேண்டில் பார் தான் வாங்கிருக்கோம். பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் புரிய வாங்காத ப்ரோ, நம்ம வந்து ஜாவாவில் 42 இருக்காது செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜாவா ஷோரூமில் வந்து நம்ம கேட்டேன், ஸ்டாக் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் புரிய தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் புரிய வாங்கிட்டேங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக டில்ட் ஆனது வந்து அந்த சஸ்பென்ஷன் மேலே டாப் போல்ட் இருக்கா, ஸோ அதிலே உங்களுக்கு தெரியுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, லெஃப்ட் சைடில் உள்ள போல்ட்டு கொஞ்சம் மேலே இருக்குது, ரைட் சைடில் போல்ட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அந்த போல்ட்டு கீழே நம்ம ஹேண்டில் பார் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க பர்சனலாக. பட் நான் 2-3 மெக்கானிக்கை கொண்டு கொடுத்தேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன வந்து டீ ஸ்டம்ப் வளைஞ்சிருக்குங்கிறாங்க, ஸோ டீ ஸ்டம்ப் திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் ஸ்போக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ப்ரோ, அதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொருத்தர் என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் பெண்ட் இருக்குது, ஸோ ஹேண்டில் பார் பெண்ட் இருக்குது சொன்னாங்க, டக்குனு ஹேண்டில் பார் 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம், எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பார் மாற்ற போகிறங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்டில் பார் எனக்கு வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பார் வாங்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ஹேண்டில் பார் பர்சனலாக வந்து ஓகே இல்லைன்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் பிளான் பண்ண ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ட்ராக் பார்னு சொல்லி ஒரு பாருங்க, அது வந்து ஸ்ட்ரைட் பைப்பாக இருக்கும், ஒரே சிங்கிள் பைப்பாக இருக்கும், லைட்டாக பெண்ட் இருக்குங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே ஏறி வருதா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ 650 cc, அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பார் கொடுத்தா செமையாக இருக்கும், லுக்கு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அந்த ட்ராக் பார் எங்கேயுமே கிடைக்கல, திருநெல்வேலியில் எல்லா கடலையும் கேட்டேங்க. ஸோ ஒரு கடலில் ரெண்டு கடலில் எல்லா கடலையுமே கேட்டுட்டேன், திருநெல்வேலி கேடிஸ் நகர்லேருந்து அன்சைட் டவுன் வரைக்கும் எல்லா கடலையும் கேட்டாச்சு. பட் எங்கேயுமே அந்த ட்ராக் பார்ஸுங்கிறது அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் திருநெல்வேலி வந்து டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸுக்கு நிறைய ஷாப்ஸ் இல்லைங்க, அது ஸ்டாக்காக வைக்கிறதுக்கு எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. அண்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை மாடிஃபை பண்ணணும்னா அதுக்கு நிறைய கடை இருக்குதுங்க. பட் ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபை பண்ணாதுங்க, ஆல்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷாப்ஸ் இல்லைங்க. அதனால் இந்த ஹேண்டில் வர இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம நிச்சயமாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டோ இல்லை எங்கேயாவது நம்ம வந்து வாங்கிடலாங்க ட்ராக் பார். பட் இப்போதைக்கு மாற்றணும், ஏன் அப்படின்னா செம்மையாக கை வலிக்குதுங்க. நான் இது வரைக்கும் இந்த வண்டியை கீழே போட்டதே இல்லை. ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரி தான் செஞ்சிச்சுங்க, கீழே கூட விழல, பிடிச்சிட்டேன் வண்டி கீழே விழுந்ததுக்கு மாதிரி பிடிச்சிட்டேன். பட்டு அதுதான் பிரச்சனை அப்படி சொல்லி ஒரு மெக்கானிக்கல் நேற்று நைட்டு கொண்டு விட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டீ ஸ்டெம்பே பெண்ட் இருக்குதுங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சைடாக திருப்பி வச்சு அந்த டயரை ஒரு மிதி மிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே எனக்கு, ஒரு செகண்டில் காண்டாயிடுச்சுங்க. என்னடா பொசுக்குன்னு மிதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன ப்ரோ இப்படி மிதிச்சிட்டிங்க அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணாத ப்ரோ திரும்பவும் ப்ரோ நான் எனக்கு அந்த சைடு நம்பர் வளையவே செஞ்சிருக்கு, அது ஆப்போசிட்டில் மிதிச்சா கூட சந்தோஷமே, இந்த சைடே மிதிக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் யோசிச்சுட்டு அப்படியா ப்ரோ அப்படின்னு கேட்குறாருங்க. அது ஒரு மெக்கானிக்னால் நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி புரிஞ்சுக்கணுங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஆக்சுவலி வந்து நிறைய மெக்கானிக்ஸ் இருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் சொன்னோம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க வச்சிருக்காங்க, அந்த சொல்யூஷன் தான் அப்படி சொல்லி பண்ணுறாங்க. பட் நமக்கு எந்த சைடு பெண்ட் இருக்குன்னே கேட்கலாம் இவங்ககிட்ட. ஆக்சுவலி நான் ரைட்டில் பெண்ட் இருக்குன்னு நான் சொல்லவும் செஞ்சேன், அவங்க ஓட்டி பார்த்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாங்க, நமக்கு கொஞ்சம் நேற்று டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே, நமக்கு வந்து ஹேண்டில் பார் எப்படியும் பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பார் மாற்றலாம் சொல்லி முடிவில் தான் ஹேண்டில் பார் வாங்கியிருக்கேங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மாற்றது தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு டவுட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரைசர் போட்டுக்கிறதுனால வந்து ஹேண்டில் பார் வந்து
டேங்கில் தட்டுமா தட்டாதா அந்த டவுட் எனக்கு ரொம்பவே இருக்குது. அப்படி தட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் ரைசர் வாங்கியே ஆகணும். இப்போ ஸ்டாக் ரைசர் நம்மளுக்கு கிடைக்கல, வரும்போதே வந்து ஸ்டாக் ரைசர் இல்லாமல் இந்த மாதிரி ரைசர் மட்டும் தான் போட்டு வச்சுங்க வாங்கும்போது. வண்டி பார்க்கலாம், ஒருவேளை தட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த ஹேண்டில் பார் அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு பிளாக் பாரே நம்ம ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாங்க. அண்ட் இந்த ஹேண்ட் பார் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மேலே தூக்குற மாதிரி இருக்குதுங்க, அது எப்படி மாட்ட போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஏன்னா இந்த ஹேண்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அப்படி வி மாதிரி வந்து மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் அந்த நான் இப்போ ஹண்ட்ருக்குரிய ஹேண்ட் பார் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து லைட்டாக தான் மேலே வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் பாரே பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. ஆக்சுவலி நம்ம பழைய ஆர்எஸ் இருந்தோமோ அதே கடைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போவும். அண்ட் அதை ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணணும் சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க வாபரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் போய்கிட்டுருக்கேன். அண்டு ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் இஸ் குட், நம்ம வந்து ஹேண்டில் பார் மாற்றிட்டு செம்மையாக போகலாங்க. ஏன்னா வந்து இந்த ஹேண்டில் பார் எப்படியும் பெண்ட், ஏன்னா ஹேண்டில் பார் பெண்ட் இருக்கா அந்த கீழே உள்ள இது இருக்கான்னு சொல்லி எனக்கு சத்தியமாக ஒரு இதே இல்லைங்க, ஐடியாவே இல்லை. பட் நான் ஹேண்டில் பார் எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலுக்கு தாங்க மாட்டுறேன், ஒரு மாடிஃபிகேஷனுக்காக மாட்டுறேன். ஏன்னா இந்த இது வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அண்டு நம்ம போய்கிட்டுக்கோம் வச்சுக்கோங்க, ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம்னா ஃபுல் விண்டும் நம்ம மேலே தாங்க படுது. ஸோ ஃபுல் விண்டு நம்ம மேலே படும்போது நமக்கு வந்து செம்மையாக டயர்ட் ஆகுதுங்க. இதே இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபார்வேர்டாக லீன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நமக்கு நிச்சயமாக டயர்ட் ஆகாதுங்க. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது நிப்பாட்டிட்டு வண்டி சொல்லி காட்டுறேன் நான். ஸோ ஒருவேளை ஷாப்புக்கு வந்தாச்சு, நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் அந்த ட்ராக் அது நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது பின்னாடி இழுக்குது அதனால டயர்ட் ஆகுது. அது வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த புது ஹேண்டில் பார் மாட்டிட்டு. ஸோ அந்த ஹேண்டில் பாரோட வியூவும் அந்த ஹேண்டில் பாரோட கம்ஃபர்ட்டும் இந்த இது எதனால் நடக்குது நமக்கு எதனால் டயர்ட் ஆகுதுன்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறேங்க. வண்டி நிறைய வண்டி நிற்கிது, பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் அது மாட்டதுக்குன்னு. இந்த வண்டி தள்ளுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே சாப்பிடணுங்க, ஒரு மேட்டில் நிப்பாட்டிட்டு வச்சுக்கோங்களேன் வண்டி தள்ளுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது பஞ்சர் ஆகிட்டுனா அவ்வளோதாங்க, வண்டியை ஓரமாக நிப்பாட்டு காட்டாவே இப்படின்னு சொல்லிட வேண்டியதான். வேறு யாராவது கூப்பிட்டு வந்து நம்ம வந்து டோப் பண்ணி தான் எடுக்க போடுங்க. ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியாதே நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேங்கில் வந்து தட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் கியர்ஸ்லாம் இருக்கலாம் அவ்வளோவும் வந்து டேங்கில் நச்சுன்னு தட்டுதுங்க, அது திருப்பவே முடியல. அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வண்டி நிற்பாங்க லாக் பண்ணணும்னு சொல்லலாம், லாக் பண்ண முடியலங்க. ஏன்னா வந்து டேங்க்ல அப்படி தட்டி நிற்கிது, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி கழட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பாரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டேன். ஸோ ட்ராக் பாரும் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாச்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன், அதாவது வந்து அந்த ப்ரெஷர்னால் வந்து நம்ம டயர்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மேலே உட்காந்துருக்கோமா. ஸோ நம்ம பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்குது, நம்ம வந்து நம்ம விண்ட்ஷீல்டுக்கும் மேலே இருக்கோங்க. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பட்டு மேலே போகாது, நம்ம மேலே தான் மொத்த ஏரும் ஆகுதுங்க. ஸோ படம் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி இழுத்துட்டே போகும். ஸோ இழுக்க இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா அதிகம், அது மாதிரி இழுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து சீக்கிரமாக நம்ம கை ரொம்பவே டயர்டாகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து உடம்பும் செம்ம டயர்டாகுங்க. ஸோ இதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி க்ரூசர் பைக்கோ இல்லை எந்த பைக்கும், ஸோ என்எஸ் ஆர்எஸ்ஸு R15 MT எதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஹை பவர்டு வண்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம த்ராட்டில் இருக்கும்போது பின்னாடி கொஞ்சம் இழுப்போமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்பு நம்மளும் அறியாமல் செம்ம டயர்ட் ஆகும். அதுக்கு ஒரே வந்து சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக லீன் ஃபார்வர்ட். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கையை மடக்கி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சாஞ்சு உட்காந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முதுகோலி இருக்கு. நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா அப்பெல்லாம் உட்காந்து முதுகோலி இருக்குண்டோ, நம்ம புல்லட்லாம் முழு விறப்பாக உட்காந்து போகணும் அப்போ தான் சமையா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் லைட்டாக சாஞ்சோம் அப்படின்னா வந்து அதை கையை கொஞ்சம் முட்டி லைட்டாக மடக்கிங்க. ஸோ மடக்கி அப்படி உட்காந்து ஓட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து செம்மையாக வலி இருக்காது. ஸோ எந்த பெயினுமே இருக்காது, டயர்டும் ஈஸி ஆகாதுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோண்டரை போடணும். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பொசிஷனில் தான் உட்காந்து போனேன். அப்போ வந்து இங்கேருந்து எனக்கு வந்து ட்ரோண்டர் வரைக்கும் எனக்கு எந்த பாடி பெயினுமே இல்லைங்க. பாடி பெயினை விட பார்த்தீங்கன்னா டயர்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டயர்டாயிரும், அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணும்போது ஏ ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 120-150 கிலோமீட்டர் சட்ட ஸ்ட்ரெச்சும் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணலாங்க. பட் நம்ம சீட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அதனால் அவ்வளோ கிலோமீட்டர் நம்மளால் கவர் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து ஹேண்டில் பார் ரிட்டர்ன் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அதே ஸ்பாட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே ப்ரோ ரிட்டர்ன் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸே பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகே கொண்டு வாங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து ஒரு பம்பர் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரண்ட்டு கார்டு ஆர்டர் போட்டிருந்தோம், எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்டு இல்லைங்க. ஸோ ஸ்டாக் கார்டு ராயல் என்ஃபீல்ட்லேருந்து என்ன ஸ்டாக்காக வருமோ அதே கார்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஏன்டா ஸ்டாக் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து
ஸ்டாக் கார்டு தாங்க பெட்ரு. நம்ம ஸ்லைடர்ஸ் வச்சது அந்த அது நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த பாரை மாட்டினதுக்கு அப்புறமே. ஸோ அந்த பாரை வாங்கிட்டு நான் வந்து பாரை காட்டி என்ன என்ன ப்ராப்ளம் வரும், நம்ம ஸ்லைடர்ஸ் வச்ச பார் போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும் சொல்லி ஃபுல்லாக சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூஸ்.